பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தீபாவளி வந்தாவே டெக்ஸ்டைல்லிருந்து வீட்டு உபயோக பொருட்களாகட்டும் எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும் எல்லா கடைகளுமே ஆஃபர் கொடுப்பாங்கங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கான ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஆஃபர் வந்து போட்டுருவாங்க. அந்த ஆஃபர் வந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லா வீடுகளையும் பரபரப்பாக எது என்ன ஆஃபரில் இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குன்ட்டு அன்றைக்கி பூரா தேடி இது எது தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து ஆர்டர் பண்ணுவோம். நிறைய பேர்த்துக்கு இது ஆர்டர் பண்ணால் கரெக்டாக வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம், இது வந்து குவாலிட்டி கரெக்டாக இருக்குமா, சைஸ் கரெக்டாக இருக்குமா, இது போடலாமான்ற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்கும். எனக்குமே ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தது. இதை நம்ம ஆர்டர் பண்ணனா நம்ம அதில் இருக்கிற சைஸ் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு 12 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம வந்து கையில் எடுத்து பார்க்க மாட்டோம். ஆனால் அது வாங்கினதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குன்ற ஒரு டவுட் இருக்கும். இருந்தாலும் நான் வந்துட்டு இந்த தடவை ஃபுட்டி தமிழா சேனலுக்காக அடிக்கடி சில பொருட்கள் மாற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தேவையான கிச்சன் ஐட்டங்கள் வந்து 3 பொருள் நான் போட்டிருக்கேன். அதுவும் காம்போவாக போட்டிருக்கேன். அதோட ரேட் என்ன, அதோட குவாலிட்டி என்ன, அதோட சைஸ் என்ன, இது எப்படி வந்திருக்கு, அதாவது டேமேஜ் இல்லாமல் வந்திருக்கா அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்ருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வந்து அமேசானில் 3 பொருளுமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது என்ன ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பிஜிஎன் கம்பெனியோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வந்து போட்டிருக்கோம். இது வந்து 3 லிட்ரு 5 லிட்ரு அந்த மாதிரி குக்கர் வந்து ஒரு காம்போவாக கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 2000 ரூபாய். அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, நான்ஸ்டிக் பேன் வந்து சீக்கிரம் போயிடும் இல்லைங்களா, கொஞ்ச நாள் சமைக்கும் போதே நான்ஸ்டிக் பேன் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நான் நான்ஸ்டிக் பேன் போட்டிருந்தேன். இதுவும் வந்து ஒரு காம்போ தான். இது என்ன கம்பெனி போட்டிருக்கேன்னா, பட்டர்ஃப்ளை ராபிட் அப்படிங்கிற கம்பெனியில் போட்டிருந்தோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 799 ரூபாய். அதுக்கடுத்தது இன்னொரு நான்ஸ்டிக் வந்து தவா தான் போட்டிருந்தேன். இதில் வந்து 3-4 அந்த மாதிரி இருக்கும், இதில் வந்து 7 பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பிஜிஎன் கம்பெனியோடது. இது வந்து 1149 ரூபா. இந்த 3 ரேட்லேயும் நம்ம போட்டிருக்கோம். பாக்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் வந்திருக்கு. நம்ம குக்கர் மட்டும் ஃபஸ்ட்டே வந்ததுனால ஓப்பன் பண்ணிட்டோம். எப்பயுமே இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்லாம் வந்துருச்சுன்னா உடனே அதை ஓப்பன் பண்ணி அதில் ஏதாவது டேமேஜ் இருக்கா இல்லை ரிட்டர்ன் போடலாமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துறோம். நம்ம ஆஃபரில் வாங்கும் பொழுது அவங்க கொடுக்கறது ஒரு ரேட்டாக இருக்கும், நம்மக்கிட்ட வந்து அது டேமேஜாக இருந்து நம்ம ரிட்டர்ன் போட்டோம்னா அது வேறு ரேட்டுக்கு மாறிடும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பொருட்கள் கூட பரவாயில்ல, இந்த செப்பல் அந்த மாதிரிலாம் போடுறாங்க, அது நம்ம கேட்குற சைஸில் வரவே வராது. அது ஒரு சைஸில் வரும், நம்ம போட்டோம்னா அது சரியாக வராது, திரும்ப நம்ம ரிட்டர்ன் போடுவோம். இந்த மாதிரி 2-3 டைம் ரிட்டர்ன் போட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். அதனால் ஆன்லைனில் வரங்கிற பொருட்கள் எல்லாமே உடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சரியாக இருந்தால் நம்ம வச்சுக்கலாம், இல்லாட்டி நம்ம ரிட்டர்ன் போட்டுடலாம். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த 2 பொருளும் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து நேற்று தான் வந்தது, அதனால் நான் ஓப்பன் பண்ணல. எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஜிஎன் கம்பெனியோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் தான் இருக்குது. குக்கர் நல்ல வெயிட்டாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சைஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 லிட்டர் 3 லிட்டர் 5 லிட்டர். இதுக்கு வந்து லிட்டு பார்த்தீங்கன்னா 5 லிட்டருக்கு 1 லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 3 லிட்டருக்கும் 2 லிட்டருக்கும் ஒரே லிட்டு மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் வந்து ஒருத்தர் அல்லது 2 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்கன்னா இந்த 3 குக்கர் இருந்தால் போதும். ஏன்னா கம்மியாக செய்யணும்னா இந்த ஒரு சின்ன குக்கரை யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது இது, அதுக்கு அடுத்தது 5 லிட்டரு. இது வந்து 4 பேர் இருக்கிற ஃபேமிலி வரைக்குமே சரியாக இருக்கும். நம்ம வந்து அடிக்கடி வந்து நம்ம வீட்டில் டெய்லியுமே குக்கர் தான் நம்ம பயன்படுத்துவோம், அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும். எதனால் வந்து இந்த சின்ன குக்கர்லாம் சீக்கிரம் போகுதுன்னா, நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு பர்னர் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சோம்னா இந்த குக்கரோட கைப்பிடி வந்து கழன்றோம். அதை கரெக்டான ஃப்ளேமில் வச்சு பண்ணோம்னா ரொம்ப நாள் வச்சுருக்கலாம். ஆனால் எப்பயுமே அதிகமாக ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு நம்ம வாங்குறது பார்த்திங்கன்னா குக்கர் தான் வாங்குவோம். அது இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணணும், நம்ம வந்து இண்டோலியும் யூஸ் பண்ணக்கூடாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு தான் மாறியிருக்காங்க. இப்போ நானுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாமே வந்து
ஸ்டீல் குக்கர் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்போ நம்ம அதை வந்து பெரிய குக்கரா நம்ம வாங்கிட்டோம் ரெண்டு மூணு குக்கர் நம்ம வாங்கியிருப்போம் அதையும் நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்மால் குவான்டிட்டி ஏதாவது வேணும் அப்படின்னா இது தேவைன்றதுக்காக தான் இது வாங்கணும் இது மொத்தமாக இதோட காம்போ பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வருது நம்ம ஒரு குக்கர் எடுத்தாவே நம்ம கடைகளுக்கு போனோம்னா ஒரு 5 லிட்டர் எடுத்தாவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கும் போது அதோட ரேட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் 1800-900 அதுக்கடுத்து போய் 2000 அந்த மாதிரி வரும் இது மூணும் வந்து ஆஃபர் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ நான் வந்துட்டு இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு குக்கருமே நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு இது குக்கரோட லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வாஷரும் இதுலேயே கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அதோட வெயிட்டும் வந்து தனியாக கொடுத்துட்டாங்க இப்போ வந்து நம்ம சின்னது ரெண்டுக்குமே வந்து ஒரே லிட்டு தான் இப்போ வந்து 3 லிட்டர் யூஸ் பண்ணாலும் ஒரே லிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம 2 லிட்டர் யூஸ் பண்ணாலும் ஒரே லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்போ ரெண்டுமே ஒரு ஒரே இது தான் சாண்ட்விச் பாட்டம் இருக்குது அதனால் கொஞ்சம் நல்லதாக இருக்குது அது இல்லாமல் இந்த ரொம்ப நல்ல குவாலிட்டி இல்லை அப்படிங்கன்னு சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை பிஜிஎன் கம்பெனி நல்லாயிருக்கு நம்ம வந்து சின்னதாக கொஞ்சமாக வைக்கணும்னா சின்ன பர்னரில் வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நாளைக்கு வந்து குக்கர் நம்ம யூஸ் பண்ண முடியும் இப்போ வந்துட்டு பெரிய குக்கர் இது 5 லிட்டர் குக்கர் எடுத்தால் நல்லாவே வெயிட்டாக தான் இருக்குது இதுவும் சாண்ட்விச் பாட்டம் தான் எல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு அது வந்து நம்ம இனிமேல் வந்து இண்டோலிய குக்கர்லாம் நம்ம பயன்படுத்தாமல் இந்த மாதிரி கிடைக்கும்போது நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இண்டோலியத்தில் யூஸ் பண்ணும்போது நிறைய வியாதிகள் வருது கேன்சருக்கு வந்து இண்டோலியம் ஈய பாத்திரம் யூஸ் பண்ண வேண்டாம் நிறையா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நமக்கு வந்து ஹெல்த்தியானது அப்படின்னு பார்த்திங்கன்னா மண் பாத்திரம் காஸ்டைன் இந்த மாதிரி தான் ஹெல்த்தியானது இருந்தாலும் நம்ம வந்து குக்கரில் சமைச்சே நமக்கு பழக்கம் ஆகிடுச்சு மண் பாத்திரத்தில் வடித்து நம்ம செய்கிறது வந்து நிறைய பேத்துக்கு அது சாத்தியம் இல்லாத வேலைன்னு சொல்லலாம் ஏன்னா ஆஃபீஸ் போகிற டைமில் மண் பாத்திரத்தில் சாப்பாடு செய்ய முடியாது அதுவும் இல்லாமல் மண் பாத்திரத்தில் நம்ம சாப்பாடு செஞ்சோம்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான் வந்து நல்லாயிருக்கும் நம்ம மதியம் வீட்டில் இருக்கிறவங்களும் அதை சமைச்சு சாப்பிடலாம் ஒர்க்கு போகிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி குக்கர் தான் பயன்படுத்துவாங்க அதுக்கு வந்துட்டு நீங்கள் இண்டோலியமோ ஈய பாத்திரமோ யூஸ் பண்ணாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கி யூஸ் பண்ணலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கு குக்கரோட வந்துட்டு நம்ம வாரண்டி கார்டும் அதுக்கடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க இது வந்து 5 இயர்ஸ் வாரண்டின்னு கொடுத்துருக்காங்க எந்த ஒரு பொருளுமே நம்ம பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து தான் நமக்கு வந்து காலம் வந்து நீட்டிக்கும் இது வந்து இதுலேயே போட்டிருக்காங்க யூஸ் ஒன்லி லோ ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சின்ன பர்னரில் லோ ஃப்ளேமில் வச்சோம்னா தான் இது ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியும் நம்ம வேகமாக வேணும்ன்ட்டு பெரிய பர்னரில் வச்சோம்னா கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து இது ஸ்பாயில் ஆகிடும் அதனால் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் தவா தான் வாங்கியிருக்கேன் அது பட்டர்ஃப்ளை ராப்பின்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த நான்ஸ்டிக் தவா பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரு பிளாக்கு இந்த மாதிரி மல்டி கலர்ஸில் இருக்க நம்ம வந்து ரெட்டு வாங்கியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இப்போ வந்து நியூ ஃபேமிலியாக ஒரு 2 பேர் இருக்காங்க ஒரு குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு இது சரியாக இருக்கும் நான்ஸ்டிக் தவாவும் பார்த்திங்கன்னா இந்த கோட்டிங் வந்து போயிடுச்சுன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதனால் இது அடிக்கடி தேவைப்படும் அதனால தான் நம்ம இது ஆர்டர் பண்ணோம் இது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது ஆனால் சின்னதாக தான் இருக்குது நம்ம வந்து ஊத்தாப்பை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக தோசை கேட்பாங்க அவங்களுக்கு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கடுத்தது வந்து ப்ரெட்டு வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சுக்க முடியும் இது நல்லா இருக்குது கோட்டிங் நல்லா இருக்குது ஆனால் இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா 799
49 தான் அதுக்கு வந்து இவ்ளோ சைஸ் தான் வரும் நம்ம ஒரு தவா எடுத்தாவே வந்துட்டு கொஞ்சம் பெருசா எடுத்தோம்னா அதுவே 800 ரூபாய் 900 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி அது வந்து ரேட் வந்து வேரியேஷன் வந்து பெருசா போகும் ஆனா இது மூணுமே சேர்த்து இந்த ஆஃபருக்கு கொடுத்திருக்கனால இது கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு இது சின்ன ஃபேமிலிக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும் அடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரை pan இது நம்ம ஏதாவது காய்கறி எல்லாம் வதக்கிக்கலாம் அந்த மாதிரி எதுவும் செய்யிறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு கோட்டிங் எந்தவித டேமேஜ் இல்ல இப்ப நம்ம வந்ததுல வந்து எதுவும் டேமேஜோ இல்ல கலர் போய் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல நல்ல நீட்டா வந்திருக்கு அதுக்கு அடுத்து ஒரு கடாய் மாதிரி இருக்கு இது கொஞ்சம் கிரேவி பண்றதுக்கு அல்லது குழம்பு பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பாத்தீங்கன்னா லிட் வந்து ஒரே ஒரு லிட் தான் பாருங்க அது கண்ணாடி லிட் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி மூடி வச்சும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா லிட் தான் வந்து இதுக்கு செட் ஆகல இது ஓரளவுக்கு இதுக்கு செட் ஆயிடுச்சு ஆனா இந்த இதுக்கு லிட் செட் ஆகல ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒடுங்கி இருக்கு போல இருக்கு உள்ள போய் இருக்கு ஏதோ லைட்டா வந்து அடிபட்டிருக்கு அத கிராக் எதுமே ஆகல கலரும் போகல இதுவும் போகல ஆனா லிட் மட்டும் இதுக்கு செட் ஆகல இதுக்கு லிட் கரெக்டா இருக்கு தோசை தவாக்கு லிட் கரெக்டா இருக்கு இதுக்கு மட்டும் லிட் வந்து கொஞ்சம் செட் ஆகல சில விஷயங்கள் நம்ம பார்த்து வாங்குனானா ஆன்லைன் ஷாப்பிங் நல்லா தான் இருக்கும் ஆனா நம்ம கொஞ்சம் கேர்லெஸா விட்டுட்டோம் இல்ல வாங்கிட்டு பார்சல் வந்து ரொம்ப நாள் பிரிக்காம விட்டுட்டோம்னா நானுமே இது பிரிச்சிட்டேன் ஆனா இது லிட் மூடி பார்க்கல எல்லாமே உடையாம வந்திருக்கு அப்படினு சொல்லிட்டே பிரிச்சிட்டேன் ஆனா இது பார்த்தா கொஞ்சம் வளைஞ்சதனால லிட் வந்து க்ளோஸ் ஆகல அதனால நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்க எந்த பொருள் வாங்குனாலும் உடனே வந்து அத பாக்கெட்ட பிரிச்சு அதல பார்த்துட்டு நம்ம டேமேஜ் இருந்தா உடனே நம்ம வந்து ரிட்டர்ன் போடலாம் நம்ம வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு நான் ரிட்டர்ன் போட மறந்துருவோம் நம்மளே வந்து வர்க்ல வந்துட்டு அதனால தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு பிரிக்காம விட்டுருவோம் இதுக்கு பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து கைப்பிடி கொடுத்திருக்காங்க இது இந்த இதுக்கு ஹேண்டில்னா நம்ம தான் வந்து ஃபிட் பண்ணனும் அதையும் நம்ம இப்ப வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது 1 இயர் வாரண்டின்னு கொடுத்து வாரண்டி கார்டு கொடுத்திருக்காங்க எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு இப்போ பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கு இது கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு கொஞ்சம் பெரிய ஃபேமிலி 4 பேர் 5 பேர் இருக்கவங்களுக்கு இது வந்து செய்ய முடியாது இதே வந்து 2 பேர் இருக்கவங்களுக்கு இது போதுமானதா இருக்கும் அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளை கம்பெனியோட நான் ஸ்டிக் பார்த்தோம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிஜிஎன் கம்பெனியோடது இது வந்து 7 பீஸ் வந்து செட் இது இதை நம்ம வந்து இன்னும் பிரிச்சு பார்க்கல இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா நேத்து தான் வந்தது அதனால நம்ம பிரிக்காம விட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தாளிப்பு கரண்டி எடுத்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கு பாத்திரம் ஆனால் இந்த ஹேண்டில் வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் அழுத்திடக்கூடாது சும்மா தாளிக்கலாம் நம்ம வந்து சட்னி அதுக்கு வந்து கடுகு போட்டு தாளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து சாஸ் பேனு சாஸ் பேன் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்குது இந்த செட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு மட்டும்தான் இது வந்து சரியாக இருக்கும் அதை தாண்டி கொஞ்சம் அதிகமாக செய்யணும்னா கூட இது பத்தாது கொஞ்சம் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது எல்லாமே அது வந்து நீங்கள் ஆஃபரில் இருக்குது ரேட் கம்மியாக இருக்குன்னா இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட லிட்டு வேணால் ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு இதோட லிட்டு வந்து எதுவும் அடிபடாமல் வந்திருக்கு பேக்கிங் நல்லா வந்திருக்கு அடுத்ததான் வந்து நம்ம தோசை தவா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்குது தோசை தவா ரொம்ப பெருசு கிடையாது இதுவுமே நான் வந்து ரெட்டு தான் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் குழியாக இருக்க மாதிரி இருக்குது தோசை தவா இதுக்கான ஹேண்டிலும் நம்ம வந்து அப்புறம் ஃபிட் பண்ணிக்கலாம்
இதுவுமே இங்கேயும் அடிப்பட்டிருக்க மாதிரி இருக்கு. இதுலேயே வந்து வாரண்டி கார்டு வந்து இதுலேயே கொடுத்துருக்காங்க, 1 இயர் வாரண்டின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த கடாய்க்கு மட்டும்தான் லிட்டு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த இதில் செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கடாய்க்கு மட்டும்தான் அந்த லிட்டு கரெக்டாக இருக்குது, கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. இந்த ரெண்டுக்கும் வந்து லிட்டு இல்லாமல் தான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பெருசு, இதுக்கு இந்த லிட்டு போட முடியாது, இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லிட்டு போட முடியாது. இது ஒன்லி இதுக்கு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு லிட்டு நல்லா வெயிட்டாக இருக்குது. இந்த பாத்திரம்லாம் அவ்வளோ வெயிட்டு கிடையாது, சும்மா நம்ம வந்து வெயிட்டே தூக்காதவங்க வயசானவங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து வெயிட்டான பாத்திரம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம வந்து கைப்பிடி இந்த இதெல்லாம் நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாமே கைப்பிடி ஃபிட் பண்ணிட்டோம். ஆனால் 1-2 கைப்பிடி மட்டும் நல்லா ஃபிட் ஆக மாட்டேங்குது, இது டைட் ஆனாலும் கொஞ்சம் லூஸாகவே இருக்குது. அதுக்கடுத்து இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா கைப்பிடி கரெக்டாக ஃபிட் ஆகலை. இப்போ நம்ம வந்து இந்த பிஜிஎன் செட்டு வந்து எனக்கு எதுவுமே செட் ஆகலை. உங்களுக்கு வந்து எவ்வளோ டைட் பண்ணாலும் ஸ்க்ரூ வந்து இப்போவே இந்த மாதிரி தான் இருக்குது. நான் இது வந்து நேற்று தான் வந்தது, நான் இன்றைக்கி பிரிச்சிருக்கேன். எந்த இதில் மட்டும்தான் கைப்பிடி ஃபிட்டாக இருக்குது, இதுலேயும் பார்த்தீங்கன்னா கைப்பிடி அதுக்கான கைப்பிடி கிடையாது, இந்த இடத்துல கேப் இருக்குது. அதனால் வந்துட்டு இதை வந்து நம்ம ரிட்டர்ன் போட்டுடலான் இருக்கோம். இதை வந்து நான் இப்போ வந்து ரிட்டர்ன் போட போகிறேன். இன்றைக்கி நம்ம 3 விதமான காம்போ செட் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அது ஆன்லைனில் வாங்கினது, அமேசான்லேயும் வாங்கியிருக்கோம், ஃப்ளிப்கார்ட்லேயும் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி ப்ராடக்டெல்லாம் நம்ம வாங்கும் பொழுது கொஞ்சம் செக் பண்ணி வாங்கணும். நம்ம ரேட்டு கம்மின்னு சொல்லிட்டு வாங்கினோம்னா ஒரு சில இது வந்து நம்ம கைப்பிடி இந்த மாதிரிலாம் லூஸாக இருக்குது இல்லைங்களா, அதில் நம்ம பாத்திரமும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நமக்கு நல்ல குவாலிட்டியான தரமான பாத்திரங்கள் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும்னு என்னோடய ஃபீலு. அதுவுமே ஆன்லைனில் நிறைய பொருட்கள் நல்லாயிருக்கு, வேறு வேறு பொருட்கள்லாம் நல்லாயிருக்கு. ஆனால் இந்த கிச்சன் ஐட்டங்கள் வாங்கும்போது பார்த்து தான் நம்ம வாங்கணும். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.